ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7/12/2018 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அலைஸ் ப்ளூ கம்பெனியில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவை அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கூட உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் அலைஸ் ப்ளூவோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்எஸ்சி. ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி 90 புள்ளிகளுக்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. 92.55.87% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 10,693.70 ஒரு நல்ல கேப் அப் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டிலேயே போயிருக்கு. ஸோ 33 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 17 ஸ்டாக் வந்து டிக்ளைனாகவும் ட்ரேட் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் வந்து எல்லா இண்டைசஸுமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50, 100, மிட் கேப், ஸ்மால் கேப், 100, மிட் கேப் 50 எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸில் ஐடி செக்டார், மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க்கை தவிர நிஃப்டி பேங்க் 396 புள்ளிகள் உயர்ந்து 26,594 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவிலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் பெல்லில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி கோடக், மகேந்திரா பேங்க், அத்தானி போர்ட்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ்லாம் டாப் கெய்னர்ஸ் ஆகவும், சன்ஃபார்மா, கோல் இண்டியா, ஹெச்சிஎல் டெக்ஸு, கெயிலெல்லாம் இன்றைக்கி மோஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மார்க்கெட் பாசிட்டிவாக ஆனதில் 1077 ஸ்டாக் வந்து அட்வான்ஸ் ஆகும், 1458 ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆகும், 155 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 361 புள்ளிகள் உயர்ந்து 35,673% இன்னைக்கு ஏறி இருக்கு சென்செக்ஸில். இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான் கொடுத்துருக்கு. 10,643 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,703 வரைக்கும் போன நிஃப்டி வந்து 10,600 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமையே 10,693 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதோட முத நாள் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து இன்சைடர், ஸோ இன்சைடர் இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேண்டில் தாண்டவும் இல்லை, இந்த கேண்டிலுக்கு கீழே போகவும் இல்லை. ஸோ இதுக்குள்ளேயே இது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து 10,750 அப்படிங்கிற க்ரூஷியல் லெவலை தாண்டலை. ஸோ தாண்டினதுனா புல்லிஷாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதை தாண்டாதது, அப்புறம் போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்த வாரம் வரப்போகிற டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு கவனிக்கும் போது டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா 10,450 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டார்கெட்டை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி அவங்க சொல்கிற விஷயம், சப்போஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷாக போச்சு அப்படின்னா 10,900 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் 10,950 தாண்டினா மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸும் சரி ட்ரேடர்ஸும் சரி ஒரு அடுத்த புல்லிஷ்க்கு நாம் எதிர்பார்க்கணும், அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் புல்லிஷை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 10,700 வரைக்கும் போன மார்க்கெட் 10,750 அப்படிங்கிற லெவலை தொடலை அதை முக்கியமாக கவனிக்கணும். ஸோ சப்போஸ் மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்து ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்துச்சுன்னா 10,450 அப்படிங்கிறத கண்டிப்பாக தொட்டுடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வியூவில் அவங்க சொல்கிற விஷயங்கள் இது தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளோபல் வந்து ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாகவே ஓப்பன் ஆச்சு குளோபல். ஸோ நேற்று நைட்டு நம்ம பார்த்ததுக்கும் இன்னைக்கு காலையில் பார்த்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்ல நான் 8:30 அப்டேட் பண்ணியிருந்தேன் குளோபலில் சேஞ்சஸ் இருந்த உடனே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக யூஎஸ் மார்க்கெட் வந்து 29.83% வந்து உயர்ந்து 7,188 அப்படிங்கிறதுல நாஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 177 புள்ளிகள் உயர்ந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹேங்ஸங்கு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ் டைம்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளோட எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி வந்து 17 புள்ளிகள் குறைந்து 10,722 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டேயில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பொறுத்து நமக்கு மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மண்டே தான் கணிக்க முடியும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நேற்று நாம் பார்த்த வீடியோவில் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக நம்ம இந்தியா வந்து ஒரு சிக்கல், இந்த க்ரூட் ஆயில் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதுவும் நமக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம
மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் டாப் மோஸ்ட் லாசஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கோடாக் பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், அத்தானி போர்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, அதுக்கப்புறமா பஜாஜ் ஃபினான்ஸ், ஜீல், அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்ட் கம்பெனி, இன்ஃபி, ஏஷியன் பெயிண்ட், டாக்டர் ரெடி எல்லாமே டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. டாப் லாசஸில் ஹெச்எல்டெக், கெயில், சன்ஃபார்மா, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், கோல் இண்டியா, JSW ஸ்டீல், NTPC, எஸ் பேங்க், இன்ஃப்ராடெல், IOC இவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி டாப் லாசஸாக இருக்காங்க அப்படின்னு நாம் இதில் பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா கோடாக் பேங்க், HCLTech, சன்ஃபார்மா, எஸ் பேங்க், ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், ICICI பேங்க், HDFC பேங்க். வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிறது ஆர்காம், CBSE ETF, அதுக்கப்புறம் எஸ் பேங்க், PFC, கோடாக் பேங்க், சன் ஃபார்மா, JP அசோசியேட், ஐடியா, சுவிஸ்லாண்ட், PNB. இன்றைக்கி வந்து 52-week ஹை லோவில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி 52-week ஹையில் மொத்தம் 3 ஸ்டாக்குகள் ஹையை டச் பண்ணியிருக்கு. DSB லிக்விட் ETF, அதுக்கப்புறம் சக்குமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட். 52-week லோவில் 145 பங்குகள் வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ அதில் குறிப்பிடுற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், டிக்ஸான் டெக்னாலஜிஸ் லிமிடெட், ஃபியூச்சர் மார்க்கெட் நெட்ஒர்க்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்குங்களோட கூடவே HSIL லிமிடெட், இந்திய மெட்டல் அண்ட் ஃபேரோ அலாய்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் இந்தியா புல்ஸ் இன்டிகிரேட்டட் சர்வீஸ் லிமிடெட், கூடவே காயா லிமிடெட், அதுக்கப்புறமா கவனிக்க வேண்டிய பங்குகளில் நியூலேண்ட் லெபாரட்டரிஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஹோல்டிங்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் கேபிட்டல் லிமிடெட், சன்ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி. அது இன்றைக்கி அகெயின் தேர்ட் டேவாக 52-week லோவை டச் பண்ணுது. சூர்யா ரோஷ்னி லிமிடெட், அதுக்கப்புறம் டெக்கோ எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங், வேராக் இன்ஜினியரிங் லிமிடெட், கூடவே விஸ்கா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இதெல்லாமே வந்து இன்றைக்கி 52-week லோவை டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம க்ரூடாயில், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய இந்தியன் டாலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ க்ரூடாயில் வந்து இப்போ தற்சமயம் என்ன ப்ரைஸில் இருக்குன்னா, இன்றைக்கி 51.73 பைசாவில் இருக்குது. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 51.99, 24 பைசா ஏறி இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி USD INR 70.82 இன்றைக்கி டே ஹையாக இருக்குது. கரண்ட்டாக 70.80 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ண விரும்பலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்கள் கமெண்ட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் நான் அதை சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவ், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.